Hello, welcome back to my channel. Hope you are all doing good. So in the video la nama arches of food paakala. Arches of food is one of the most important question. So 15 marks la adikadi kekkoriya or question arches of food. So nama kaal paadathula paakrappo nariya arches theriyum. Adha dhaan nama vandha arches of food appdi nama solrom. So idu indha arches edhukku present a irukna nama vegama nadakkaradhukku adhe mari running pandradhukku jump pandradhukku idhukku ellame help pannum. Idhu illama nammoda weight ah vandha bear pandradhukku nama weight ah vandha thaangradhukku adhe mari upright ah போஸ்டர் ஸ்டெடியா நிக்கிறதுக்கு இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்றதா இந்த ஆர்ச்சஸ். மெயினா இந்த ஆர்ச்சஸ் வந்து அனிமல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்காது, ஒன்லி இன் ஹியூமன் பீயிங்ஸ்ல தான் இந்த ஆர்ச்சஸ் ஆஃப் ஃபுட் பிரசன்ட் ஆயிருக்கும். பேபிஸ்ல வந்து இருக்கும், ஆனா இட் இஸ் மாஸ்க்டு. வை? பிகாஸ் பேபிஸோட லெக்ஸ்ல ஃபுட்ல எல்லாம் வந்து சப்கியூட்டேனியஸ் ஃபேட் வந்து அதிகமா ஸ்டோர் ஆயிருக்கும். அதனால இந்த ஆர்ச்சஸ் நம்மளால விசிபிளா பார்க்க முடியாது, ஈவன் தோ தி ஆர்ச்சஸ் ஆர் பிரசன்ட். சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்ச்சஸ். நவ் வி வில் சீ ஹவ் மெனி ஆர்ச்சஸ் ஆர் இன் அவர் ஃபுட். சோ தேர் ஆர் டோட்டலி 4 ஆர்ச்சஸ் இன் அவர் ஃபுட். இது வந்து ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச், இது வந்து போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச், மீடியல்லா லாங்கிடியூட்னா இருக்கிறது மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச், லேட்டர்லா லாங்கிடியூட்னா இருக்கிறது லேட்டர் லாங்கிடியூடல் ஆர்ச். சோ தேர் ஆர் 4 ஆர்ச்சஸ் இன் அவர் ஃபுட்: ஆன்டீரியர், போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச், மீடியல் அண்ட் லேட்டரல் லாங்கிடியூட்னல் ஆர்ச். ஓகேவா? இந்த ஆர்ச்சஸ் ஒன்னொன்னா டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். சோ இத டீட்டெயிலா பாக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ வாட் ஆர் த டார்சல் போன்ஸ். சோ தேர் ஆர் 7 டார்சல் போன்ஸ் இன் அவர் ஃபுட். அதுல வந்து கால்கேனியம், டாலஸ், நாவிகுலா, க்யூபாய்ட் அண்ட் 3 க்யூனிஃபார்ம்ஸ், அட் இஸ் மீடியல், இன்டர்மீடியட் அண்ட் லேட்ரல்னு 3 க்யூனிஃபார்ம் போன்ஸ் இருக்கு. ஸோ டோட்டலாக 7 டார்சல் போன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி மெட்டாடார்சல் போனும், அதுக்கு முன்னாடி ஃபேலஞ்சஸ் போன்ஸும் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த போன்ஸ் ஆஃப் த ஃபுட். நவ் கம்மிங் டு த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச். மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச் அப்படிங்கிறது இதுதான். ஸோ மீடியல் சைட் ஆஃப் த ஃபுட்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்ச், இது வந்து அதர் ஆர்ச்சை கம்பேர் பண்றப்போ மோர் ஹையர். ஸோ ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், மோர் ஹையர் தேன் அதர் ஆர்ச். செகண்ட் பாயிண்ட், மோர் ஃபிளெக்சிபிள் தேன் த அதர் ஆர்ச். மிச்ச 3 ஆர்ச்சஸ் கம்பேர் பண்றப்போ இந்த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச் வந்து மோர் ஃபிளெக்சிபிளா இருக்கும். இட் இஸ் ஃபார்ம்ட் பை மோர் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் கம்பேர்ட் டு த அதர் ஆர்ச். ஸோ இந்த ஆர்ச்ல நிறைய போன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கும். அதே மாதிரி நிறைய போன்ஸ் இருக்கு அப்படின்னா என்ன, நிறைய போன்ஸோட ஜாயின்ஸும் அதுல இன்வால்வ் ஆயிருக்கும். ஸோ நிறைய ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்கிற ஒரே ஆர்ச் வந்து இந்த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச். ஸோ இட் இஸ் ஹையர் தேன் அதர் ஆர்ச், மோர் ஃபிளெக்சிபிள் அண்ட் மோர் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் ஆர் இன்வால்வ் இன் திஸ் ஆர்ச். கம்மிங் டு த எண்ட்ஸ் ஆஃப் த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச். எண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்ச் இருக்கு அப்படின்னா அந்த ஆர்ச் எண்ட் ஆகுறது, ஆன்டீரியர்ல எண்ட் ஆகுறது, போஸ்டீரியர்ல எண்ட் ஆகுற அந்த ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எண்ட்ஸ் ஆஃப் த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச்னு சொல்றோம். இந்த ரெண்டு எண்டுமே தரையில படும். ஓகேவா? ஸோ இதுல மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச்ல தரையில படக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இன் ஆன்டீரியர் சைடு அண்ட் போஸ்டீரியர் சைடு என்ன அப்படின்னு பாக்குறோம். ஸோ இதுதான் வந்து மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச். ஸோ மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச்ல ஆன்டீரியர் எண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மெட்டாடார்சலோட ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஹெட்ஸ் ஆஃப் த மெட்டாடார்சல் போன். அதே மாதிரி போஸ்டீரியர் எண்டு பார்க்குறப்போ மீடியல் டியூபர்கிள் ஆஃப் த கால்கேனியம் போன். மீடியல் டியூபர்கிள் ஆஃப் த கால்கேனியம் போன் இஸ் த போஸ்டீரியர் எண்ட். ஆன்டீரியர் எண்ட் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் ஹெட்ஸ் ஆஃப் த மெட்டாடார்சல் போன்ஸ். ஸோ அதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம், ஆன்டீரியர்ல ஹெட் ஆஃப் த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் மெட்டாடார்சல், போஸ்டீரியர்ல மீடியல் டியூபர்கிள் ஆஃப் த கால்கேனியம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த சுமிட். சுமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதுதான் வந்து பில்லரா, பில்லர்ல நடுவில் இருக்கிற இந்த ஸ்டோனை தான் நம்ம கீ ஸ்டோன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கீ ஸ்டோனோட சுப்பீரியர் சர்ஃபேஸ், மேல இருக்கிற ஹையஸ்ட் சர்ஃபேஸை தான் நம்ம வந்து சுமிட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஆர்ச்சை தான் நம்ம வந்து சுமிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இட் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்ச், அதுதான் வந்து சுமிட் நம்ம சொல்றோம். ஸோ சுப்பீரியர் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஆஃப் த டாலஸ் போன் இஸ் த சுமிட் ஆஃப் த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச். ஸோ இந்த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச்ல ஹையஸ்ட் பாயிண்ட் என்ன, இந்த ஆர்ச்லேயே இது ஹையஸ்ட் பாயிண்ட் டாலஸ் போனோட மேலே இருக்கக்கூடிய இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் ஆஃப் த டாலஸ் போன் இஸ் த சுமிட் ஆஃப் த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச். நெக்ஸ்ட் கம்மிங் டு த கீ ஸ்டோன். ஸோ ஒரு ஆர்ச் இருக்கு அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு வி ஷேப்டு ஸ்டெடியான ஒரு ஸ்டோனை தான் நம்ம கீ ஸ்டோன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஆர்ச்ல எது கீ ஸ்டோன்னு பார்த்தோம்னா இந்த டாலஸ் போன் தான். ஸோ டாலஸ் போன் இஸ் அ கீ ஸ்டோன் ஆஃப் த மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச். நவ் கம்மிங் டு த பில்லர்ஸ். பில்லர்ஸ் அப்படிங்கிறது இதுதான் இந்த கீ ஸ்டோனா, இந்த சைட்ல இருக்கிறது ஆன்டீரியர் பில்லர், போஸ்டீரியர் பில்லர். ஸோ ரெண்டு தூண், இதை தான் நம்ம பில்லர்ஸ்னு சொல்றோம். ஸோ இந்த ஆர்ச்ல லாங்கிடியூடல் மீடியல் லாங்கிடியூடல் ஆர்ச்ல பாக்குறப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிறது ஆன்டீரியர் பில்லர், இதுக்கு பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் பில்லர். ஸோ
anterior pillar பாக்குறப்போ இட் இஸ் லாங்காவும் இருக்கு வீக்கா இருக்கு. லாங்கா இருக்கு ஆனா போன்ஸ் எல்லாம் வீக் தான். ஆனா போஸ்டீரியர் பில்லர் பாக்குறப்போ ஷார்ட்டா இருக்கும், ஆனா வந்து இந்த கால்கேனியம் போன் இஸ் அ ஸ்ட்ராங் போன். ஸோ ஆன்டீரியர் பில்லர் இஸ் த லாங் அண்ட் வீக், போஸ்டீரியர் பில்லர் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஆன்டீரியர் பில்லர் எதுனால மேட் ஆயிருக்கு, போஸ்டீரியர் பில்லர் எதுனால மேட் ஆயிருக்குன்னு ரெண்டா டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன்டீரியர் பில்லர் இஸ் மேட் பை த ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் மெட்டாடார்சல் போன், தென் க்யூனிஃபார்ம் போன்ஸ் தட் இஸ் மீடியல், இன்டர்மீடியட் அண்ட் லேட்ரல் க்யூனிஃபார்ம் போன், நேவிகுலர் போன். இந்த போன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஆன்டீரியர் பில்லர் ஆஃப் த மீடியல் லாங் டர்ம் லார்ஜ் மேக் பண்ணுது. ஸோ போஸ்டீரியர் பில்லர் இஸ் மேட் பை த மீடியல் பார்ட் ஆஃப் த கால்கேனியம் போன். ஸோ மீடியல் பார்ட் ஆஃப் த கால்கேனியம் போன் ஃபார்ம்ஸ் த போஸ்டீரியர் பில்லர் ஆஃப் த மீடியல் லாங் டர்ம் லார்ஜ். ஸோ மெயினான ஜாயின், ஸோ இந்த ஆர்ச்சில் இருக்கக்கூடிய மெயின் ஜாயின் என்ன அப்படின்னா டாலோ கால்கேனியோ நாவிகுலர் ஜாயின்ட். டேலஸ் போனுக்கும் நாவிகுலர் போனுக்கும் கால்கேனியம் போனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஜாயின்ட் பேர் தான் டாலோ கால்கேனியோ நாவிகுலர் ஜாயின். ஸோ இந்த ஆர்ச்சில் இருக்கக்கூடிய மெயினான ஜாயின் என்ன அப்படின்னா டாலோ கால்கேனியோ நாவிகுலர் ஜாயின். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மீடியல் லாங்கிட்யூடல் லாஸ், மீடியல் லாங்கிட்யூடல் லாஸ் வந்து மிச்சார்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஹையராக இருக்கும், மோர் ஃபிளெக்சிபிளாக இருக்கும், நிறைய ஜாயின்ஸ் அண்ட் போன்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. இதோட எண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் த்ரீ மெட்டாடார்சல் போன்ஸோட ஹெட் தான் வந்து ஆன்டீரியர் எண்டு, போஸ்டீரியர் எண்டு வந்து கால்கேனியம் போனோட மீடியல் டியூபர்கள் தான் போஸ்டீரியர் எண்டு. இதில் பார்க்குறப்போ சுமிட் சுமிட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த ஆர்ச். இதில் வந்து டேலஸ் போனோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் மேலே இருக்கக்கூடிய ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் தான் வந்து சுமிட் ஆஃப் த மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச். இதோட கீ ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தா டேலஸ் போன் தான். ஸோ ஒரு ஆர்ச் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்ச்சில் சென்டரில் இருக்கக்கூடிய வி ஷேப்டு ஒரு ஸ்டோனை தான் நம்ம கீ ஸ்டோன் சொல்கிறோம். ஸோ மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச்சில் டேலஸ் போன் தான் வந்து கீ ஸ்டோன். பில்லர்ஸ் பார்க்குறப்ப ஆன்டீரியர் பில்லர், போஸ்டீரியர் பில்லர். ஆன்டீரியர் பில்லரில் நிறைய போன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் த்ரீ மெட்டாடார்சல் போன், த்ரீ க்யூனிஃபார்ம் போன்ஸ் அண்ட் நாவிகுலர் போன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் போஸ்டீரியர் பில்லரில் வந்து கால்கேனியம் போன் மட்டும் தான் இன்வால்வ் ஆயிருக்கு. ஆனால் போஸ்டீரியர் பில்லர் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங், இது வந்து லாங் அண்ட் வீக்காக இருக்கும். இந்த ஆர்ச்சில் மெயின் ஜாயின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டாலோ கால்கேனியோ நாவிகுலர் ஜாயின். ஸோ டாலஸ் போனுக்கும் நாவிகுலாருக்கும் கால்கேனிக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஜாயின் தான். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச். கமிங் டு த லேட்டர் லாங்கிட்யூடல் ஆர்ச் வந்து மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச்சோட பாயிண்ட்ஸை கம்பேர் பண்ணி ஈஸியாக எழுதிடலாம். இது ஹையராக இருக்கும், இது வந்து லெஸ் ஹையாக இருக்கும் கம்பேர்ட் டு திஸ் ஆர்ச். மோர் ஃபிளெக்சிபிளாக இருக்கும், இது லெஸ் ஃபிளெக்சிபிள் கம்பேர் டு த மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச். லெஸ் போன்ஸும் லெஸ் ஜாயின்ஸும் இன்வால்வ் ஆயிருக்கு இதில். அதே மாதிரி இது வந்து ஒரு ஷாக் அப்சர்வராக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லேயே ஆப்போசிட் பாயிண்ட்ஸ் எழுதணும்னாவே நம்மளுக்கு லேட்டர் லாங்கிட்யூடல் பாயிண்ட்ஸ் எழுதிடலாம். லெஸ் ஹை கம்பேர்ட் டு த மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச், ஃபார்ம்டு பை லெஸ் போன்ஸ் அண்ட் லெஸ் ஜாயின்ஸ் கம்பேர்ட் டு த மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச், லெஸ் ஃபிளெக்சிபிள் தேன் மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச், இட் ஆக்ஸ் ஆஸ் அ ஷாக் அப்சர்வர். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். இதில் எண்ட்ஸ் பார்த்தோம்னா இது வந்து ஆன்டீரியர் எண்டு, இது வந்து போஸ்டீரியர் எண்டு. ஆன்டீரியர் எண்ட் இஸ் ஃபார்ம்ட் பை த லாஸ்ட் டூ, தட் இஸ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெட்டாடார்சல் போன்ஸ். போஸ்டீரியர் எண்ட் வந்து லேட்ரல் டியூபர்கிள் ஆஃப் த கால்கேனியம். எப்படி மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச்சில் மீடியல் டியூபர்கிள் ஆஃப் கால்கேனியமும் ஃபர்ஸ்ட் த்ரீ மெட்டாடார்சல் போன்ஸ் தான் எண்ட்ஸ், அதோட ஆப்போசிட் தான் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெட்டாடார்சல் போன்ஸ், இது வந்து லேட்ரல் டியூபர்கிள் ஆஃப் த கால்கேனியம். நெக்ஸ்ட் சுமிட், சுமிட் பார்க்குறப்ப ஹையஸ்ட் பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கால்கேனியம். ஸோ கால்கேனியம் போனோட சுப்பீரியர் சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் தான் வந்து இந்த சுமிட் ஆஃப் த லேட்ரல் லாங்கிட்யூடல் ஆர்ச். கீ ஸ்டோன், கீ ஸ்டோன் இதில் வந்து கீ ஸ்டோன் எதுனா கியூபாய்ட் போன் தான். ஸோ இந்த ஆர்ச்லேயே வந்து சென்டரில் ஹையஸ்டாக இருக்கக்கூடிய போன் வந்து கியூபாய்ட் போன். ஸோ இந்த கீ ஸ்டோன் இஸ் அ கியூபாய்ட். இதோட மெயின் ஜாயிண்ட் என்ன அப்படின்னா கால்கேனியோ கியூபாய்ட் ஜாயின். ஸோ கால்கேனியமும் கியூபாய்டும் சேர்ற இந்த ஜாயின் தான் இந்த ஆர்ச்சோட மெயின் ஜாயிண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பில்லர்ஸ். ஸோ ஆன்டீரியர் பில்லர், போஸ்டீரியர் பில்லர்னு ரெண்டு பில்லர் சேர்ந்து தான் ஒரு ஆர்ச் ஃபார்ம் பண்ணும் இல்லையா. ஸோ இதில் பார்க்குறப்போ ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆன்டீரியர் சைடில் இருக்கிறது ஆன்டீரியர் பில்லர், போஸ்டீரியர் சைடில் இருக்கிறது போஸ்டீரியர் பில்லர். ஸோ ஆன்டீரியர் பில்லர்ஸ் ஃபார்ம்டு பை த ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெட்டாடார்சல் போன், கியூபாய்ட் போன், இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து ஆன்டீரியர் பில்லர் ஃபார்ம். போஸ்டீரியர் பில்லர் இஸ் பேட் பை த லேட்ரல் ஹாஃப் ஆஃப் த கால்கேனியம் போன். ஸோ மீடியல் லாங்கிட்யூடல் ஆர்ச்சில் என்ன பார்த்தோம், கால்கேனியம் போனோட மீடியல் ஹாஃப் வந்து போஸ்டீரியர் பில்லர் ஃபார்ம் பண்ணது இல்லையா. அதே மாதிரி போஸ்டீரியர் பில்லர் இஸ் ஃபார்ம்ட் பை த கால்கேனியம் போனோட லேட்ரல் ஹாஃப், லேட்ரல் சைடில் இருக்க ஹாஃப் போன் இஸ் மேக்கிங் த லேட்ரல் பில்லர் ஆஃப் த கால்கேனியம் போன். ஸோ பில்லர்ஸ் பார்க்குறப்போ ஆன்டீரியர் பில்லர் வந்து லாங் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபார்ம்ட் பை த கியூபாய்ட் போன் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் மெட்டாடார்சல் போன். போஸ்டீரியர் பில்லர் இஸ் ஷார்ட் அண்ட் ஸ்ட்ராங், ஃபார்ம்ட் பை த லேட்ரல் ஹாஃப் ஆஃப் த கால்கேனியம். ஓகே, நவ் கம்மிங் டு த தேர்ட் ஆர்ச், தட் இஸ் ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச். ஸோ இதுதான் வந்து ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச். இதில் வந்து ஃபைவ் போன்ஸோட ஹெட், தட் இஸ் ஃபைவ் மெட்டாடார்சலோட ஹெட் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட் ஆர்ச்சுன்னு சொல்கிறோம். போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் இன்கம்ப்ளீட் ஆர்ச்சுன்னு நம்ம சொல்லுவோம். இதை ஏன் நம்ம கம்ப்ளீட்டுன்னு சொல்கிறோன்னா இந்த அஞ்சு போனோட ஹெட்டுமே வந்து தரையில் படும், கிரவுண்டில் படும். அதே மாதிரி இது இதுவும் வந்து ரெண்டு எண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா, தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் அ கம்ப்ளீட் ஆர்ச்.
Now coming to the posterior transverse arch. So posterior transverse arch நம்ம incomplete arch னு சொல்லுவோம். Why? Because it is half dome. Full complete or arch form பண்ணாம ஒரு half ஆதா இருக்கும். So ரெண்டு காலையும் சேர்த்து வைக்கிறப்போ ரெண்டு posterior transverse arch சேர்ந்து தான் ஒரு கம்ப்ளீட் ஆர்ச் ஃபார்ம் பண்ணுமே தவிர தனி ஒரு ஃபூட்டை மட்டும் எடுத்து பார்த்தோம்னா அது ஹாஃப் டோம் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபார்ம்ட் பை த டார்சல், தட் இஸ் இந்த மூணு க்யூனிஃபார்ம் போன்ஸ், இந்த க்யூபாய்ட் போன், அதே மாதிரி இந்த மெட்டாடார்சலோட பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ பேஸ் ஆஃப் த மெட்டாடார்சல் போன்ஸ். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து இன்கம்ப்ளீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். வை? பிகாஸ் ஒன்லி லேட்ரல் பார்ட் ஆஃப் த ஆர்ச் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த கிரவுண்ட். ஸோ இந்த ஆர்ச்சோட லேட்ரல் சைடில் இருக்க பார்ட் மட்டும்தான் கிரவுண்டோட கான்டாக்ட்ல வருது, மிச்ச பார்ட் வந்து கிரவுண்டோட கான்டாக்ட்ல வரல. ஆனால் வந்து ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் வந்து ஃபுல்லாகவே கிரவுண்டோட கான்டாக்ட்ல இருக்கு. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ் கம்ப்ளீட் ஆர்ச். இட் போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் இஸ் கால்ட் அஸ் இன்கம்ப்ளீட் ஆர்ச். ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் டிஸ்கஸ் வாட் ஆர் த ஃபோர் ஆர்ச்சஸ் மீடியம் லாங் டூன் ஆர்ச், அதோட எண்ஸ் என்ன, அதோட சுமிட் என்ன, அதோட கீ ஸ்டோன் பில்லர்ஸ் மெயின் ஜாயின்ஸ் என்ன, அதே மாதிரி தான் லேட்ரல் லாங் டூன் ஆர்ச்சோட எண்ஸ் என்ன, சுமிட் என்ன, அதே மாதிரி கீ ஸ்டோன் மெயின் ஜாயின்ட் என்ன, அதோட பில்லர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆன்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச்னா என்ன, போஸ்டீரியர் டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் அப்படிங்கறது என்னன்னு பார்த்தோம். ஸோ இன் நெக்ஸ்ட் வீடியோ வி வில் சி த ஃபேக்டர்ஸ் தட் இஸ் சப்போர்ட்டிங் த ஆர்ச். ஸோ ஆர்ச் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன, அதே மாதிரி கிளினிக்கல் அனாட்டமி என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் சஜஷன், ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன் பிலோ. தேங்க்யூ.